இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமரில் அட்வெர்ப். அட்வெர்ப்ல என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்க்க போகிறோம். தமிழில் இது வந்து வினையுரிச்சொல் அல்லது வினை அடை அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அண்ட் அட்வெர்ப் இஸ் எ வேர்ட் விச் மாடிஃபை த மீனிங் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ் எ வேர்ப் ஆர் அனதர் அட்வெர்ப். அதாவது வேர்ப் தன்மையை விளக்குவதற்கோ நிகழும் இடத்தை உணர்த்துவதற்கோ வரும் சொல் அட்வெர்ப் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ராஜன் வாக் ஃபாஸ்ட். ராஜன் சப்ஜெக்ட், வாக் வந்து வேர்ப், ஃபாஸ்ட்டுங்கிறது அட்வெர்ப். அதாவது ராஜன் நடந்தான், எப்படி நடந்தான், வேகமாக நடந்தான் அப்படின்னு உணர்த்துறது உங்களுக்கு ஃபாஸ்ட் என்ற அட்வெர்ப். ஸோ ராஜன் வாக் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ராஜன் வேகமாக நடந்தான் அப்படின்னு இந்த இடத்துல அந்த அட்வெர்ப் வருது. ஸோ இப்போ இதில் எத்தனை விதமான அட்வெர்ப் இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹைன்ஸ் ஆஃப் அட்வெர்ப், அதாவது அட்வெர்ப் ஆஃப் மேனர் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் ஹவ், அதாவது ஒரு செயல் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப் ஆஃப் டைம், அதாவது ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் வென், எப்பொழுது அந்த செயல் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. தேர்டு பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், அதாவது ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் வேர், அதாவது அந்த செயல் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறது. ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் ஹவ் ஆஃபன், அதாவது எப்பொழுதெல்லாம் அந்த செயல் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. ஐந்து பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப் ஆஃப் டிகிரி, அதாவது ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் ஹவு மச் ஆர் வாட் டிகிரி ஆர் டு வாட் எக்ஸ்டன், அதாவது எந்த அளவு அந்த செயல் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. ஆறு பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் அட்வெர்ப், அதாவது இஸ் ஆர் யூஸ் டு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ், கேள்வி கேட்க பயன்படுவது. ஏழு பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப் ஆஃப் ரீசன், அதாவது எக்ஸ்பிரஸ் த ரீசன் ஆர் பர்பஸ் ஆர் ஹாஸ் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் ஒய், ஏன் அந்த செயல் நடந்தது அப்படின்னு காரணம் சொல்கிறது. ஸோ இந்த ஹைன்ஸ் ஆஃப் அட்வெர்ப்பில் நம்ம போகிற எடுத்துக்காட்டோட எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வெர்ப் ஆஃப் மேனர், அதாவது ஹவ் அண்ட் ஆக்ஷன் டன், எவ்வாறு ஒரு செயல் நடைபெற்றது என்பதை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மிஸ்ஸஸ் ரவி டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி ஆன் த ஸ்டேஜ், அதாவது மிஸ்ஸஸ் ரவி வந்து அந்த மேடையில் ரொம்ப அழகாக நடனமாடினார் ஆடுகிறார். ராதா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூவன்லி, அதாவது ராதா வந்து சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறாள். இந்த லீடர் ஸ்போக் லவ்லி, இந்த தலைவன் வந்து சத்தமாக பேசினான். அலெக்சாண்டர் பாட் பிரேவ்லி, அலெக்சாண்டர் வந்து தைரியமாக போராடினார். மோனிஷா ஃபீல்ஸ் சேட்லி, அதாவது மோனிஷா வந்து ரொம்ப வருத்தமாக ஃபீல் உணர்றா. ராணி சிங்ஸ் வெல், ராணி நன்றாக பாடுகிறாள். த பேர்ட் ஃப்ளைஸ் ஸ்விஃப்ட்லி, மை பிரதர் ஒர்க்ஸ் ஹார்ட், என்னோட சகோதரர் ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரேஸ்ஃபுல்லி, ஃப்ளூவன்லி, லவ்லி, பிரேவ்லி, சேட்லி, வெல், ஸ்வெப்லி, ஹார்டி, இது எல்லாமே உங்களுக்கு அந்த வினை எப்படி நடந்தது, எவ்வாறு இந்த செயல் நடைபெற்றது என்பதை நம்ம குறிக்கிறதுனாலே இது அட்வெர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வெர்ப் ஆஃப் டைம், அதாவது தீஸ் அட்வெர்ப் எக்ஸ்பிரஸ் த டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், அதாவது எப்பொழுது ஒரு செயல் நடைபெற்றது என்பதை நமக்கு குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சி இஸ் கம்மிங் நவ், அவள் இப்போ தான் வந்தா. ஐ காட் ஏ டிவிடி டூ டேஸ் ஏகோ, இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் டிவிடி வாங்கினேன். டுடே இஸ் ஹாலிடே, இன்று விடுமுறை. ராம் வாஸ் ஆல்ரெடி த, ராம் வந்து முன்னாடியிலேருந்து இங்கே தான் இருக்கான். பிஃபோர் மை அரைவல் இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. கமலா வாக்ஸ் டெய்லி ஆஃப் டு த பார்க், அதாவது கமலா வந்து தினசரி அந்த பார்க்கில் வந்து அவங்க வாக் போகிற நடக்கிறாங்க. டுமாரோ வில் பி எ ஒர்க்கிங் டே, அதாவது நாளை வேலை நாளாக இருக்கக்கூடும். வேஸ்ட் டைம் நெவர் ரிட்டர்ன்ஸ், அதாவது வீணான காலங்கள் ஒருபோதும் திரும்பாது. இப்படி நவ், எகோ, டுடே, ஆல்ரெடி, பிஃபோர், டெய்லி, டுமாரோ, நெவர், இது எல்லாமே எப்பொழுது அந்த செயல் நடைபெற்றது என்பதை குறிக்கிறதுனால இது அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படி நம்ம சொல்கிறோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், அதாவது தீஸ் எக்ஸ்பிரஸ் ஆர் பாயிண்ட் அவுட் த பிளேஸ் ஆஃப் அன் ஆக்ஷன், எங்கு ஒரு செயல் நடைபெற்றது என்பதை குறிக்குது. எடுத்துக்கிட்டு பாருங்கள், அந்த கேலண்டர் இஸ் ஹேங்கிங் அபவ் த செல்ஃப், அதாவது அந்த தினக்காட்டி வந்து அந்த அலமாரிக்கு மேலே தொங்குது. மை பிரதர் வெண்ட் அவுட், என்னோடய சகோதரன் வெளியில் போயிருக்கான். வி கேதர்ட் தர், நாங்கள் அங்கு ஒன்று கூடினோம். த புக் இஸ் இன்சைட் த ட்ராவர், அதாவது இந்த புத்தகம் வந்து அந்த ட்ராவுக்குள்ளே இருக்குது. ப்ளீஸ் லெட் மீ இன், அதாவது தயவுசெய்து என்னையே அனுமதிங்க. ஐ வெண்ட் அப் த மவுண்டைன், அதாவது நான் மலை மேலே சென்றேன். ஹி வாக்டு ஃபார்வர்டு, அவன் வந்து முன்னாடி நடந்தான். ஐ கோட் டு த டெம்பிள் நியர் மை ஹவுஸ், நான் வந்து என் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு போகிறேன். இப்படி அபவ், அவுட், தேர், இன்சைடு, இன், அப், ஃபார்வர்ட், நியர், இது எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இது அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் அட்வெர்ப்ஸ் டெல்லஸ் ஹவ் ஆஃபன் ஆர் ஹவ் ஃப்ரீக்குவென்ட்லி அன் ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், அதாவது எப்பொழுது எல்லாம் ஒரு செயல் நடைபெறுகிறது என்பதை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத், அவன் எப்போதுமே உண்மையை தான் பேசுகிறான். ஐ விசிட்டட் த தாஜ்மஹால் ஒன்லி ஒன்ஸ், நான் ஒரே ஒரு முறை தான் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கேன். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பேட், அதாவது சில நேரத்தில் நான் மோசமாக உணர்றேன். ஐ செல்டம் கோ டு இங்கிலீஷ் மூவி, அதாவது செல்டம்னால் எப்போதாவதுன்னு அர்த்தம். ஸோ ஐ செல்டம் கோ டு இங்கிலீஷ் மூவினா எப்போதாவது நான் ஆங்கில படத்திற்கு போவேன். மிஸ்டர் அலெக்ஸ் நெவர் டெல்ஸ் லை, அதாவது அலெக்ஸ் ஒருபோதும் போய் சொன்னது இல்லை.
பீஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளை டு திஸ் வில்லேஜ், அதாவது பீஸ்னால் உங்களுக்கு தேனீக்கள், தேனீக்கள் அடிக்கடி அந்த அந்த கிராமத்திற்கு பறக்கின்றன. இப்படி அந்த ஆல்வேஸ், ஒன்ஸ், சம்டைம், செல்டம், நெவர், ஃப்ரீக்வெண்ட்லி, இப்படி ஒரு இடத்தை எப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல அது நடந்துச்சு, எப்பொழுதெல்லாம் அந்த செயல் அங்கே நடைபெற்றது என்பதை குறிக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அல்லது நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்த் ஒன், அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆர் எக்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீஸ் அட்வர்ப்ஸ் எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆர் எக்ஸ்டன் ஆஃப் அண்ட் ஆக்ஷன், அதாவது எந்த அளவிற்கு ஒரு செயல் நடைபெற்றது என்பதை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி வாஸ் ஒர்க்கிங் வெரி ஃபாஸ்ட், அவன் வேகமாக தன்னோட வேலையை செஞ்சான். ஐ ஃபினிஷ் த ஒர்க் ஆல்மோஸ்ட், அதாவது என்னோடய வேலையை நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஐ ஹவ் இனஃப் ஃபுட், என்னிடம் போதுமான அளவு உணவு உள்ளது. ராணி ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் ஹர் மிஸ்பிஹேவியர், அதாவது ராணி அவளோட தவறான செயலுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறா, மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறா. தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் யூ, அதாவது இங்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி வெரி, அல்மோஸ்ட், இனாஃப், எக்ஸ்ட்ரீம்லி, ஃபார் அப்படின்னு நமக்கு எந்த அளவிற்கு ஒரு செயல் நடைபெற்றது என்பதை குறிக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆர் எக்ஸ்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிக்ஸ்த் ஒன் ஆறு பார்த்திங்களா உங்களுக்கு இன்டராகேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீஸ் அட்வர்ப்ஸ் ஆர் யூஸ்ட் டு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ், இது இவ்வினையச்சங்கள் வந்து கேள்விகளை உருவாக்க மட்டுமே பயன்படும். அதாவது பார்த்திங்களா, ஒய் ஆர் யூ லேட், ஏன் வந்து நீ தாமதமாகற, வேர் டு யூ லிவ், எங்கு வசிக்கிறாய், வென் வில் யூ விசிட் அகெயின் சிங்கப்பூர், நீ எப்பொழுது மறுபடியும் சிங்கப்பூருக்கு போகிற, ஹவு ஹாவ் யூ சால்வ் தி சம், நீ எப்படி இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ண, வேர் டிட் யூ கெட்ஸ் திஸ் பியூட்டிஃபுல் ட்ரெஸ், இந்த அழகான ட்ரெஸ்ஸை நீ எங்கே எடுத்த, இப்படி ஒய், வேர், வென், ஹவ், வேர், இப்படி நம்ம வந்து கேள்வி கேட்க பயன்படக்கூடிய வேர்பெல்லாம் உங்களுக்கு இன்டராகேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் உங்களுக்கு செவன்த் ஒன் பார்த்தீங்களா உங்களுக்கு அட்வர்ப் ஃபார் ரீசன் ஆர் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீஸ் அட்வர்ப்ஸ் த ரீசன் ஃபார் ஆர் பர்பஸ் ஆஃப் அன் ஆக்ஷன், அதாவது ஒரு வினை ஏன் நடக்குது அப்படின்னு காரணம் சொல்லுது. அதாவது வினை உரிச்சொல் காரணத்தை குறித்தால் அது காரணத்தை குறிக்கும் வினை சொல்லாகும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அஜய் வாஸ் ஹென்ஸ் நெக்லெக்டட் பை த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹென்ஸ்னால் இந்த இடத்துல வந்து இப்போது இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அஜய் வாஸ் ஹென்ஸ் நெக்லெக்டட் பை த ஃப்ரெண்ட்ஸ்னால் அஜய் வந்து இந்த இப்போது இருந்து அவன் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டான், அதாவது ஒதுக்கப்பட்டான். த பெல் ரேங் ஸோ ஹி ஃபெல்ட் லெஃப்ட் த ஸ்கூல், அதாவது பெல்லு அடித்ததுனால அவன் ஸ்கூலை விட்டு போயிட்டான். Since it is hot, I am very tired. அதாவது இப்போ வரைக்கும் வெயில் இருக்கிறதுனால நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன். As he is poor, they can help nicely. அவன் வந்து ஏழையாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து அவனுக்கு உதவ முடியும். On account of rain, the மேட்ச் வாஸ் போஸ்ட்போன், அதாவது மழை பெய்த காரணத்தினால அந்த விளையாட்டு ஒத்தி வைக்கப்பட்டது. இப்படி அந்த வினை ஏன் நடந்தது, எந்த காரணம்னு சொல்கிறதுனால இதை நம்ம அட்வர்ப் ஆஃப் ரீசன் ஆர் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான சொல்வாங்களே நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்துருக்கோம், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.